வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் கேசவ். ஸோ நீங்கள் எந்த மாதிரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் லைஃப்பில் ஆரம்பித்து காலேஜ் லைஃப் வரையுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பொண்ணை சேஸ் பண்ணியிருப்பீங்க, அதாவது லவ், அந்த க்ரஷ் ஆரம்பிப்பேன் எதாவது வேணாருக்கிட்ட வந்திருக்கும். பட் ஆனால் அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு திரும்பி கூட பார்த்துருக்காது, சரிங்களா? என்னடா இது, ஸோ நம்ம பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்கும், ஸ்மாராக இருக்கும், அண்ட் பரவாயில்ல, கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், பட் நம்மகிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருந்தாலுமே அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு திரும்பி பார்த்துருக்காது. ஸோ அதர் பர்சன், சரிங்களா, ஸ்மோக் பண்ணிவிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த பசங்களை மட்டுமே அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பசங்கள்கிட்ட தான் பேச ட்ரை பண்ணும். நம்ம என்ன தான் வந்து எவ்வளோ விஷயங்கள் ட்ரை பண்ணாலும் வேலைக்கே ஆகாது. என்ன தான் காரணம், என்ன தான் ஆச்சு, அப்போ நம்மக்கிட்ட இல்லாதது என்னடா அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இருக்குது, சரிங்களா, நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இது என்னன்றதா, நான் போக போக காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணேன், சரிங்களா. ஆக்சுவலி காலேஜ் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு சம்திங், இப்போ இருக்க பசங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ என்ன தான்டா நம்மளும் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், பட் ஆனால் ஒன்றுமே வேலைக்காக மாட்டேங்குது. ஸோ அந்த பொண்ணுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி பசங்களை தான் பிடிக்குமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா. ஸோ அதுதான் ரியாலிட்டி. பட் என்ன தான் ப்ராப்ளம், என்ன தான் இங்கே ஆச்சு, ஏன் பிடிக்க மாட்டேங்குது? ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஏன்னா இது வந்து பாதி பசங்களுக்கு தெரியாது, ஒரு சில பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பசங்களுக்கு தெரியாது. அண்ட் அது என்னன்றது வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் பார்த்தா நம்ம சேனலுக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்திங்க அப்படின்னா, இந்த சேனலில் நிறைய ரிலேஷன்ஷிப் கண்ட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நிறைய பசங்களை பற்றியும் பொண்ணுங்களை பற்றியும் நிறைய வீடியோ பேசவும் போகிறோம், பேசிட்டும் இருக்கும். அண்ட் பிடிச்சவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் விளக்கலாம் ப்ரெஸ் பண்ணிக்குவீங்க நம்புகிறேன். அண்ட் முடிஞ்சா பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் வீடியோ. பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் ஆரம்பித்து காலேஜ் வரைக்குமே ஒரு பொண்ணை நமக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அந்த பொண்ணுக்காக நம்ம எல்லாம் என்னென்ன பண்ணுவோம் சரிங்களா. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணுவோம், அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டே இருப்போம், அந்த பொண்ணு லைஃப் வாட்டர் நினச்சிட்டு. ஸோ நம்ம நிறைய ட்ரீம்ஸ் வச்சுருப்போம், நிறைய ஃபேமிலி பிளானிங்லாம் நிறைய பண்ணி வச்சுருப்போம். அந்த சுதாகர் கூட படிச்சுட்டு வச்சுருப்பார், ஃபோனில் தான் பேசிகிட்டு இருப்பார் கூட, அண்ட் எனக்கு ஒரு பேபியெல்லாம் தத்தெடுக்கணும், பேபியெல்லாம் வந்து அண்ட் வாடகைக்கு வாங்கணும், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவோம் சரிங்களா, அவங்கள நினச்சிக்கிட்டே. ஸோ அவங்களுக்கு நம்ம எப்போவுமே நம்ம அவைலபிள் ஆயிடுவோம் சரிங்களா. ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட எப்போ பார்த்தாலும் பேசுவோம், சம்திங் நம்ம ரெடியாக இருக்கேன் சரிங்களா, நீங்கள் பேசுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம காட்டிகிட்டு இருப்போம். அவங்க எப்படா வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்போம். ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஸோ அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரே தரத்தில் தான் இருப்போம், அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும், அந்த பொண்ணை வந்து எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும், எப்படியாவது லவ் பண்ணியே ஆகணும், அந்த பொண்ணு எப்படியாவது நம்ம லவ் பண்ணணும், இந்த தாட்டையே தான் நம்ம வந்து இருந்துக்கிட்டே இருப்போம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு பையன் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தான். ஸோ நானும் அந்த பொண்ணுகிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் கெஞ்சுறேன், என்னென்னமோ பண்ணுறேன், ஸோ நிறைய விஷயங்கள் நான் பண்ணுறேன், பட் அந்த பொண்ணுக்கு வந்து என் மேலே இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது. ஸோ லாஸ்ட்டாக அவன் போட்டு முடிச்சிட்டான், என்னன்னா, நீங்கள் நல்லாயிருங்க போங்க, நல்லாயிருங்க, அதுக்கு அந்த பொண்ணு போட்டு முடிச்சிச்சு, ஸோ நீயும் நல்லாடுறா போடா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல அவன் பண்ணி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ரொம்ப வந்துட்டு ரொம்ப அவைலபிலிட்டியை கொடுத்துட்டாரு சரிங்களா. என்னென்னா, நீ எப்போ வேணாலும் நீ பேசுன அப்படின்னா நான் ரெடியாக இருப்பேன், ஸோ நீ எப்போ வேணாலும் ஓகே சொன்னால் சம்திங் நான் ரெடியாக வர்றதுக்கு ரெடியாக இருப்பேன் அப்படின்றத வந்து இந்த பசங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம லவ் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் சரிங்களா, அந்த பொண்ணை நின்று பார்த்துட்டு இருப்போம் சம்திங். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கே ஆகாது. சப்போஸ் அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, சரிடா இப்போ எப்போ பார்த்தாலும் அவைலபிள் தான் இருக்கான், நம்ம எப்போ நான் அதாவது அந்த பொண்ணை நீங்கள் தான் சேஸ் பண்ணுறீங்க, அந்த பொண்ணை நினச்சிட்டு நீங்கள் தான் வந்து இயங்கிட்டுருக்கீங்க, அந்த பொண்ணை நினச்சி நீங்கள் தான் வந்து உருகிட்டும் இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, ட்ரீம்ஸ் பண்ணுறீங்க, ஸோ அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, அந்த பொண்ணுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒன்றே ஒன்று மட்டும் சொன்னால் போதும், நீங்கள் சரண்டர், என்ன அப்படின்னா, ஓகேடா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா போதும் சரிங்களா. ஸோ எல்லாமே கொலாப்ஸ் முடிஞ்சிடும், அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இங்கே யார் தான் ஹை வேல்யூ, அந்த பொண்ணு தான் ஹை வேல்யூ, அந்த பொண்ணு தான் நான் வந்து பெரிய இது, நான் ஹை வேல்யூ அப்படி போய் நினச்சிட்டு இருக்கோம் சரிங்களா. நீங்கள் வந்து ரொம்ப லோ வேல்யூ தான் அந்த பொண்ணு வச்சுருக்கோம். இதுக்கு யார் காரணம், நம்ம தான் காரணம் சரிங்களா, நம்மளுடைய கெரியரை சம்மந்தப்பட்டமா. ஸோ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, இட்ஸ் ஓகே சரிங்களா, அதோட நம்ம வந்து முடிச்சிடணும். அதை விட்டுட்டு நம்ம அந்த பொண்ணுக்காக ஏங்கிட்டுருக்கு, அந்த பொண்ணுக்காக வர்ற அந்த பொண்ணு வரட்டும் நான் வருவோம் பக்கம் நான் பார்த்துட்டுருக்கிறது, ஸோ ஸ்கூலில் பார்த்துட்டுருக்குது, கிளாஸில் பார்த்துட்டுருக்குது, காலேஜில் பார்த்துட்டுருக்குது, கேன்டீன் போனால் பார்க்குறது, அங்கே போனால் பார்க்குறது, அந்த பொண்ணுக்கு டெய்லி வந்துட்டு நம்பர் அங்கிட்டு வாங்கிட்டு 24 hours அவங்களை பற்றி நினச்சிட்ருப்போம் சரிங்களா. அப்படி நம்ம நினச்சிட்ருந்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு மனசில் ஹை வேல்யூ நம்ம தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம் சரிங்களா. அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தாலுமே சரி ஓகே ஈஸி, ஆனால் நம்ம தான் எல்லா விதத்துலையும் நம்ம தான் ட்ரை பண்ணுறோமே சம்திங். அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன தோணும், ஓகே சூப்பர் நம்ம ஓகே சொன்னால் மட்டும் போதும் அப்படின்றது அந்த மனசுக்குள்ளே தோணும். நான் ஒரு டெக்ஸ்ட் ஓட்டி சொன்னேன் ஒரு மெசேஜ் சொல்லிட்டு, அவர் அந்த மாதிரி தான் ஸ்கூல் லைஃப்பில் வந்து கையெல்லாம் அந்த பொண்ணுக்காக, ஸோ இவன் கையெல்லாம் அறுத்துக்கிறது, ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஓவர் ஸ்கூல் லைஃப்பில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கையில் அறுத்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க, சிம்பிள் தான்
சரிங்களா. ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு இருக்குது சரிங்களா, ஓகே ஒன் டைம் ஒன் செகண்ட் தெரியும், நீங்கள் தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, சரி இந்த நம்மளை வந்து பார்க்குறோம் ஸோ நம்ம பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் ஆல், அதோட விட்டுருங்க சரிங்களா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு தான் வந்து உங்களுக்காக சேஸ் பண்ணணும், ஸோ உங்களை பற்றி நினைக்கணும், நீங்கள் தான் ஒரு நல்ல பாய் அப்படின்றது தெரிய வரணும் சரிங்களா. இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் தான் அதை வந்து பண்ண வைக்கணும். எப்படின்னா, நீங்கள் நார்மலாக காலேஜ்லேயே இருக்கட்டும் இல்லை வந்துட்டு ஸ்கூல்லையாக இருக்கட்டும், யோசிச்சு பாருங்கள், ஒரு பையன் வந்துட்டு இருப்பான், ஸோ அந்த பையன் வந்து நல்லா படிப்பான் சம்திங்களா, நல்லா பையன் நல்லா படிப்பான், கான்ஃபிடென்ட்டாக இருப்பான், எந்த பொண்ணு அவ்வளோவா பேச மாட்டான், கொஞ்சம் லைட்டாக மட்டும் பேசிட்டு, ஸோ அவனுடைய ஒர்க்கில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக பண்ணுவான் சரிங்களா. அதே மாதிரி தான் இந்த இது ஒரு கேட்டகரி பசங்க இருக்காங்க. இன்னொரு கேட்டகரி பசங்க பார்த்திங்க அப்படின்னா, அவங்களும் இது தான், ஸோ இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பொண்ணுங்க பெருசாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வேலை என்ன, ஸோ ஜாலியாக இருக்கணும், ஃபன்னாக இருக்கணும், சம்திங் அந்த ஸ்மோக் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஸோ ஜாலியாக போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க சரிங்களா. அந்த பொண்ணுங்க விஷயத்தில் அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ சில பசங்க தான், ஸோ இந்த ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சு அப்படின்னா ஸோ பின்னாடியே போகிறது, என்ன பண்ணாலும் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா சுற்ற வேலைக்கே ஆகாது. அந்த பொண்ணுக்கு வந்து நீங்கள் அவைலபிலிட்டியை கொடுக்கவே கூடாது இன்றைக்குமே. ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா, ரைட், ஓகே, தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அந்த பொண்ணோட நம்பர் உங்ககிட்ட கிடைச்சாலுமே நீங்கள் ஃப்ரீ டைத்தில் தான் டெக்ஸ்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ நீங்கள் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் வச்சு சொருகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரெல்லாம் லூஸ் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இக்னோர் ஃபுல்லாக வந்துட்டு பேசவே பேசாது, போயிடும். நீ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி பசங்களை தான் சரிங்களா அந்த பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி பசங்க, அந்த ஸ்மோக் பண்ணுற பசங்களாக இருக்கட்டும், சம்திங் ஸ்மோக் ஸ்மோக்னு சொல்கிறேன், சரி ஓகே, ஸோ அந்த மாதிரி பசங்களாக இருக்கட்டும், கான்ஃபிடென்ட்டாக இருக்க பசங்களாக இருக்கட்டும், நல்லா படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், இந்த பசங்களாம் அந்த பொண்ணோட மனசில் பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ தெரிவாங்க. ஸோ நல்லா படிக்கிற பசங்க மீன்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ பொண்ணுங்க பக்கத்து போகாத பசங்கனால, ஸோ அதிகமாக பேசாத பசங்க சரிங்களா பொண்ணுங்க கூட, ஸோ இந்த மாதிரி பசங்க தான் எப்போயுமே ஹை வேல்யூவாக தெரிவாங்க. ஸோ இந்த பொண்ணுங்களாம் அந்த பசங்களை தான் வந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் நான் சொன்னாலே இந்த மூணு சேசிங் பண்ணுவீங்க, அந்த பொண்ணை நினைச்சிட்டு ஏங்கிட்டு இருப்பீங்க, அந்த பொண்ணு 24 hours அந்த பொண்ணை நினச்சிட்டே இருப்பீங்க, ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ணி வச்சிருப்பீங்க, இப்படி பண்ணும் அப்படி பண்ணும், இதெல்லாம் 90s kids சரிங்களா. இப்போவும் நீங்கள் அதை தான் பண்ணிட்டு இருப்பீங்க, பட் இது வந்து வேலைக்காகாது. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் வேலையை பார்த்தீங்கனாலே போதும், அந்த பொண்ணை வந்து எப்போவுமே ஹை வேல்யூவாக நீங்கள் வச்சுக்கக்கூடாது. நீங்கள் எப்போதுமே நீங்கள் இதாக ஹை வேல்யூவாக ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா. ஸோ அப்போ தான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதை விட்டுட்டு நான் தான் ரொம்ப ஹை வேல்யூ இல்லை, ஸோ நான் பண்ணுறதெல்லாம் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவைலபிலிட்டியை நீங்கள் கொடுத்துருவீங்க சரிங்களா. அவங்க அந்த பொண்ணை இம்ப்ரெஸே ஆக மாட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் பசங்க பண்ணுவாங்க சரிங்க. ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு கையெல்லாம் அறுத்துக்கிறது, ஸோ இந்த மாதிரி சம்திங்லாம் இதெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ எதுவுமே வந்து அந்த பொண்ணு வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன சொல்ற அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பசங்க ஒரு ஒரு பையன் இருக்காங்க அப்படின்னா, அந்த பையன் ஹை வேல்யூவாக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பொண்ணு வந்து திரும்பி பார்ப்பா, அப்போ தான் அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுவான் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கை அறுத்துக்கிறதுல வந்து நோ கான்ஃபிடன்ஸ் இல்லை, கான்ஃபிடன்ட் லெவல் இல்லாத பாருங்க. அண்டு அந்த பொண்ணை நினச்சி ஃபேமிலி பிளானிங் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அண்டு சேஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்காது. பொண்ணுங்களுக்கு பிடிச்சதில் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், ஸோ கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஹை வேல்யூவாக தெரியணும். ஸோ இது மூணுமே இருந்தால் போதும் அந்த பொண்ணுங்க சம்திங் அட்ராக்டிவ் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க இந்த மூணுமே இயங்குவாங்க உங்ககிட்ட. ஸோ நீங்கள் தான் ஒரு கான்ஃபிடென்ட்டான பையன், ஸோ நீங்கள் தான் வந்து ஒரு கொஞ்சம் நல்ல பையன், ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க வந்து பேசுவாங்க வாண்டடாக. இது மூணும் இருக்கணும் சரிங்களா. இது மூணும் இருந்தால் தான் அவங்க வந்து பேசுவாங்க. நான் இதெல்லாம் எப்போ ரியலைஸ் பண்ணேன்னா, ஸோ நானும் இதெல்லாம் ஸ்கூல் லைஃப்பை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி பிளான்லாம் பண்ணிவிட்டு எந்தெந்த இன்டர்வல் டைமாக இருக்கட்டும் எல்லா டைம்லையும் வந்து வெளியிலேருந்து பார்க்குறதே, ஸோ சேம் கிளாஸாக இருந்தால் கிளாஸ்க்குள்ளேயே உட்காந்து அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்குது, எப்படா வந்து பேச மாட்டாள் அப்படின்னு சொல்லி இயங்கிக்கிட்டே இருக்குது. அது பொண்ணு புரிய விஷயம் எல்லாம் பண்ணுறது, ரோஸ் பண்ணுறது, சட்டம் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிவிட்டு ஆனால் ஒன்றைக்கு ஒன்றுமே வேலைக்காகாது. சத்தியது கடைசியில் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்க பசங்கள்கிட்ட போய் விழுந்துட்டாங்க சம்திங். ஸோ அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், ஸோ என்னடா அது, அப்போ இதுதான் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் இதுதான் ப்ராப்ளம் நல்லா அலையிறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுடைய நல்லா படிங்க, நல்ல கரியரை நோக்கி போங்க. இங்கே நல்லா ஒரு டைம் உட்காந்து யோசிச்சு பார்த்தாலே தெரியும் சரிங்களா. அந்த பொண்ணுக்கான ஸ்பேஸை நம்ம கொடுக்கவே வேணாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணே வந்துட்டு சம்திங் அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் தெரியப்படுத்தலாம், நான் உன்னை பார்க்குறேன், உன்னை பிடிச்சிருக்கு, ஸோ சம்திங் இதுதான் சரிங்களா, இதை மட்டும் தெரியப்படுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வேலையை இங்கே வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் பின்னாடி வந்துடுவாங்க சரிங்களா. ஸோ சம்திங் இதுதான். ஐ லைக், தேங்க் யூ ஸோ மச். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்புறேன். அண்ட் எனக்கு ஒரு கண்டென்ட் தெளிவான டவுட் ஒன்று கிளியர் ஆகிருக்கும் நம்புறேன். ஸோ அப்படி இருந்தால் மட்டுமே லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க் யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம். பை பை.